ஆண்டவரை ஆராதிக்கும் பண்ணுமாக தேவ சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 8 மாதம் முழுவதும் ஆராதனைகளை ஆசீர்வதித்து இந்த 9வது மாதம் முதல் ஆராதனைக்கு தேவ சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு ஆன்லைன்ல ஆராதனையில கலந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். தேவ சன்னிதானத்திலே சிறுவர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர், தலைவி எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்கள் வீடுகளிலே இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு செபியுங்கள். இந்த நாளின் ஆராதனையுடைய எல்லா பகுதிகளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாடல் வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆராதனை வேளை நம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளிலே இறங்கி வர வேண்டும். தேவ செய்தி இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என்னை உணர்த்துகிற, என்னை கண்டித்து உம்முடைய வழியிலே நடத்துகிற வார்த்தைகள் இந்த நாளிலே பரத்திலிருந்து எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் பிதாவே, உமது நாமமே பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பரலோகத்தின் பிதாவே உமது நாமமே பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் உம் ராஜ்யம் வருவதாக. ஒரு முறை கூட, பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம், உம் ராஜ்யம் வருவதாக. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தர்மியான ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு இப்படி ஒரு பாக்கியத்தை மறுபடியும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையை முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எந்தெந்த வீடுகளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகள், அந்த வீடுகளில் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பாடல் வேலையை ஆசீர்வதிங்கப்பா, ஆராதனை வேலையை நீங்க நடத்தி கொடுங்கப்பா, ஜப நேரங்களிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை கேளுங்கப்பா, இன்னைக்கு எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவே எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, ஆராதனையின் முடிவிலே இறுதி ஜபம் கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீடுகளிலே இறங்கட்டும் அப்பா. உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மை பாடுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். வீடுகளிலே நாம் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆரம்ப ஜபத்திலே பாடினது போல, உம்முடைய ராஜ்யம் இன்றைக்கு என் வீட்டிலே வர வேண்டும் என்று சொல்லி நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 689வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை. எங்களை ரட்சித்த எங்கள் இயேசு அப்பாவுக்கே என்று சொல்லி நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆராதனை, ஆராதனை.
ஜீசஸ். மகிழ்ச்சியோடு எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு சொல்லுங்க காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உற்சாகமாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை உடையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை உடையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை அம்மே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 அம்மே துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை வரே உமக்கு கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மகிழ்ச்சியோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை சுழல் காற்றே உமக்கு ஆராதனை சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை சுகம் தரும் வல்லமையே ஆராதனை சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை சுகம் தரும் வல்லமையே ஆராதனை சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருளுமானவரே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 212 பாடலை பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும்
கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த ஒன்பதாவது மாதத்தில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுங்கள். உம்மாலே எல்லாம் கூடும், நீர் அற்புதங்களை செய்கிறவர், உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். 212வது பாடல். விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம்.
ஆராதிக்கும் முன்பதாக வேதாகமத்தை திறந்து சங்கீத 100 மாத்திரம் நம்ம வாசித்து ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். ஸ்தோத்திர சங்கீதம், ஆண்டவரை எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஸ்தோத்திர சங்கீதம், சங்கீதம் 100, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். காரணம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவரே ஆராதனைக்கு பாத்திரர். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடுவோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு, ஒரு பாட்டு நீங்க பாடினாலும் அது சந்தோஷமா, ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது சந்தோஷமா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஏனென்றால் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆராதிக்கும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மை நன்றாக ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை தருகிறார். ஏதாவது தடைகள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஒரு முறை முறை கல்வாரி இரத்தத்தாலே என்னை கழுவும். சங்கீதக்காரன் சொல்லும் போது அதுதான் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு ஒரு தடை எனக்கு இருக்கிறது, அந்த தடையை நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் ஆரம்பத்துல இருந்தது போல இப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கிட்ட இல்ல ஆண்டவரே. ஏதோ ஒரு காரணத்தினாலே, ஏதோ ஒரு செய்கையினாலே நான் அதை இப்பொழுது இழந்திருக்கிறேன். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு உற்சாகமான ஆவியை தாரும், எனக்கு உற்சாகமான ஆவியை தாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு அருமையான நல்ல தருணம், என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், என் வீட்டிலே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். குடும்பமாக ஆராதித்தால் குடும்ப தலைவர் ஆசாரியன் என் மனைவி மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் என்று சொல்லி குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். கடந்த வாரத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தால் தயவாய் மன்னியும். நம்முடைய இஷ்டப்படி நடந்து, இஷ்டப்படி பேசி, விரும்பினதை பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து இந்த நேரத்தில் அவரை துதிப்பது எளிதான காரியம் அல்ல.
ஒரு முறை கூட நம்மை ஆயத்தப்படுத்துவோம். என் மேல் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் பாதங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நடத்துகிற என்னை பரிசுத்தப்படுத்தும், பாடல் குழுவை பரிசுத்தப்படுத்தும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்தும், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சிறுவர்கள் பாடகர்களை பரிசுத்தப்படுத்தும், வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும், சகோதர சகோதரிகளை பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்தப்படுத்தும். இருக்கிற இடங்களிலே வலதுகரத்தை ஏந்தி ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆவியானவரை நோக்கி பார்ப்போம், ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, சிறுவர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர், தலைவி, எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்பாவை நோக்கி பாருங்கள். தேவ பிரசன்னம் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். தேவ பிரசன்னம் தான் தடைகளை மாற்றும். தேவ பிரசன்னம் தான் நம்முடைய வீடுகளிலே வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கும். நமக்கு தேவை தேவ பிரசன்னம், நம்முடைய குடும்பத்திற்கு தேவை தேவ பிரசன்னம். முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வரும் ஐயா போதகரே, வந்து மீளும் தங்கியும். வரும் ஐயா பார்த்து, எத்தனையோ வருடங்களாக இந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் இன்றைக்கு உள்ளத்திலிருந்து ஒரு முறை கூட ஆண்டவரே வாரும் ஐயா போதகரே வந்து மிடம், என் வீட்டில் நீங்க தங்கி இருக்கணும். எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவரை வருந்தி அழைத்தார்கள். தேவப்பிள்ளையே, ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க தங்கணும். ஆண்டவரே, மரியாள் மார்த்தால் லாசரு வீட்டுல இயேசு தங்கினது போல ஆண்டவரை நம்ம வருந்தி அழைப்போம். சேருமையா பந்தியினில் இந்த சிறிய குடும்பத்திலே நீங்க வந்து தங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்திலிருந்து அவரை பார்ப்போம். வரும்மையா போதகரே, வந்து மீளும் தங்கியும். வரும்மையா போதகரே, வந்து மீளும் தங்கியும். சேருமையா பந்தியில், சேருமையா ஆண்டவரே, நாங்கள் சின்னவங்க. எங்களிடம் சேரும் ஐயா பந்தியிலும், சேரும் ஐயா பந்தியிலும். நடுவே
மகிமையை செலுத்துவோம். அவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே போற்றுதலுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமா எங்களை மாற்றினவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வந்தவரே, பாதாளத்தை வந்தவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மானுவேலே எபெனேசரே, யெகோவாயிரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வமே, வலுவாதபடி எங்களை காக்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோறு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே மனதார துதிப்பே சொத்தரிப்பே, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே சொத்தரிப்பே. நீ நல்லவ, சர்வ வல்லவ, நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம் இரக்கத்துக்கு முடிவே முடிவே இல்லை.
செய்யப்பட்டு நெருக்கப்பட்டு தடும்புகளால் சுகமானோ எங்களது மீறுதலால் காயப்பட்டு நெருக்கப்பட்டு தடும்புகளால் சுகமானோ உங்கள் தடும்புகளால் சுகமான உற்சாகமாக பாடி உங்கள் தடும்புகளால் சுகமானோ எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உண்மையிலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உண்மையிலே விழுந்ததையா ஐயா உண்மையிலே போது இந்த வார்த்தையை சொல்லி 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 அவர்கள் ஆராதித்திருக்கிறார்கள். நீ நல்லவர், உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் அதனால் அவரை நேசிப்போம், அவரை ஆராதிப்போம். இயேசுவே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே இயேசையா,
சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியல ஆண்டவரே. பல விதங்களிலே பல சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் தான். ஆனாலும் இந்த காலை வேளையிலே ஆராதனை தான் எனக்கு நிம்மதியை தருகிறது. உம்மை பாடுவது, உம்முடைய வார்த்தையை கேட்பது, உம்மை நேசிப்பது, உம்மை உயர்த்துவது தான் எனக்கு நிம்மதியை தருகிறது ஆண்டவரே. எனக்கு நிம்மதி நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஒரு பக்தன் சொல்லும் போது விதமாக பாடினார். விட்ட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒரு முறை கூட உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. வீடுகளில் தானே ஆராதிக்கிறோம், கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். சிலுவையை பற்றி அவரிடத்தில் சொல்லும் போது எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் தம்மை பற்றி பயத்தோடு பின்னாடி திரும்பி பின்பதாக திரும்பி பார்த்து சீஷரிடத்திலே கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ?
நீங்களும் போறீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போறீங்களா என்று கேட்கும்போது சீஷர்கள் பேதுரு சொன்னார், உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போவோம், உம்மை விட்டால் நாங்கள் எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. கொஞ்சம் கைகளை ஏந்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எல்லா சூழ்நிலையிலும் மனதில் நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற அந்த கிருபையின் ஊழியத்தை நான் நிறைவேற்றணும். நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. பேதுரு சொல்லும்போது நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, பவுல் சொன்னபோது நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். தாவீது சொல்கிறார், நீர் எனக்கு போதும், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆராதனையிலே அப்பா கேட்க நீங்க போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முட்காருவோம். இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்கப்படும். அறிவிப்புகள் அடுத்த வாரம் 12/9/2021 ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு JMTV மற்றும் யூடியூபில் ஒளிபரப்பாகும். தேவ மக்கள் யாவரும் தவறாமல் பங்கெடுக்கவும். வெள்ளிக்கிழமைகளில் பராமரிப்பு குழுக்கள் நடைபெறும். தினமும் மாலை 7 மணிக்கு தேவ பிள்ளைகள் தங்கள் வீடுகளில் தேசத்திற்காகவும் எழுப்புதலுக்காகவும் ஜெபியுங்கள். பீமநகர் ராணியம்மா, சகோதரி ஜானகி, இடமலப்பட்டி புது சகோதரி ஜெயமேரி இவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுக்க ஜெபியுங்கள். அறிவிப்புகளை கவனித்திருப்பீர்கள். சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இடைவிடாமல் அந்த திறப்பின் வாயில் ஜெபத்தை வீடுகளிலே ஏறெடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு நேரம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அநேகர் நேற்று கூட ஒரு சகோதரி ரொம்ப நாள் காணிக்கையை வீட்டிலே சேகரித்து வைத்து இதை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தசமபாகம் காணிக்கை அவங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கொடுக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கூட சரி வீட்டிலே ஏன் நம்ம ஆராதனை பண்ணணுன்னு ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிட்டேன். ஆராதனைக்கு காலையிலே அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், காலையில் சிஸ்டர் நாளைக்கு பிரதர் உங்கள் வீட்டில் தான் நாளைக்கு ஆராதனைக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் ஒரு வீட்டில் போய் அவங்களோடு சேர்ந்து ஆராதித்தோம். அப்பொழுது அவங்க நல்லா ப்ராப்பராக செஞ்சாங்க. பாடல் வேலை வரும்போது அந்த காணிக்கை பகுதி வரும்போது அப்படியே ஒரு சின்ன குட்டி பேக்கை வச்சு அப்படியே பையன்கிட்ட, பெரிய பையன், சின்ன பையன்கிட்டையெல்லாம் அப்படியே வாங்கி கொண்டு வந்து இது பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில வீடுகளிலே சிறப்பாக ஆராதிக்கிறதை கேள்விப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல நேரம். நீங்கள் எப்படி ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களோ, தசம்பாகம் கொடுக்கிறீர்களோ, பொருத்தனை காணிக்கைகள் கொடுக்கிறீர்களோ, அதே போல் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு உற்சாகமாய் காணிக்கையை செலுத்துவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லா போனுக்கு நேரிடாது, நேரிடாது மகளே என்ற பாடலை நாம் பாடும்பொழுது ஆண்டவருக்கு சந்தோஷமாய் காணிக்கையை கொடுப்போம். நல்ல பாடல், உற்சாகத்தோடு பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 614வது பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது.
பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அப்புறம் தான் உற்சாகமாக நம்ம சொல்லணும். இதை பாடு என்னென்னா, வாத கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, காரணம் உன்னதமான கர்த்தர் உறைவிடமாக எனக்கு இருக்கிறார், அடைக்கலமான ஆண்டவரை நான் ஆதாயம் ஆக்கி கொண்டேன். இப்படி பாடிட்டு தான் குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டு குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆவி உண்டு அசரம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு, ஆவி உண்டு அசரம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, பாதை வந்தன் இடங்களே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், பொருளாதாரத்தில் கொடுத்த மக்களை கர்த்தர் உயர்த்தணும், கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆன்லைனிலே ஆராதனையிலே அநேகர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வெள்ளிக்கிழமை நடக்கிற திறப்பின் வாயில் ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சுகவீனமாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தரணும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசணும், நம்மோடு பேசணும். இந்த வார வாரம் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் தான் நமக்கு இம்மட்டுமாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வளருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைபடணும். இவர்கள் எல்லாம் மனதிலே வைத்து நமது மத்தியில் இருக்கிற பிரதர் அந்தோனிதாஸ் அவர்கள் முன்பதாக வந்து ஜபிப்பார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருங்கள் கர்த்தாவே, அருமையான நாளுக்காக நம்ம நன்றி துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அன்புரட்சகரே இயேசுவே, ராஜாவே நன்றி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தெய்வமே நன்றி துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இதுவரை நடத்தின எபனேசரே, இனியும் நீ நிம்மானவர்களாக இருந்து நடத்துவீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திர ராஜா. அதுவர மக்கள் ஆர்வத்தோடு ஆண்டவரே முழிருக்கிற நேசத்தோடு கர்த்தா நமக்கு கொடுத்துருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பன்மடங்கு திருப்பி தந்து மக்கள் இன்னும் நமக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை வரட்டி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. கொடுக்க முடியாத கரங்களின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தருக்கென்று உண்மையாய் மனமுந்து கொடுக்க கர்த்தர் கிருபை வரட்டி கொடுக்க வேணுமாய் மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிற ராஜா. அறிவிக்கப்பட்ட ஊழியங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்து நடப்பித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே 7 மணிக்கு நடக்கிற எழுப்புதல் ஜெபங்களிலே மக்கள் ஆர்வமாய் கலந்து பங்கெடுத்து ஆண்டவர் தேசத்திற்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேணுமாய் நன்றி துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் சபையிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை கர்த்தர் தொட்டு நீர் சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சுகம் தரும் தெய்வம் நீர், யெகோவா ராஃபா, நாங்கள் இங்கே போவோம், சுகம் உம்மிடத்தில் இருக்கிறது தகப்பனே. நீங்கள் எங்கள் மக்களுக்கு நல்ல சுகத்தை தந்து ஆசீர்வாதமாய் சாட்சியாய் நிறுத்தி அன்றவே உண்மையிலே பலப்பட உதவி செய்யும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இப்பொழுதுமாய் கூட நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே
நீர் எந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை சிறப்படுத்தி சித்த வைக்கிறோம், அந்த சித்தத்தை எங்களை வெளிப்படுத்துங்க. அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் தங்கட்டும், தாபரிக்கட்டும். நாங்களும் அந்த வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து அதற்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை பரிசுத்தாவினங்களை கொடுக்கும்படிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செய்திருந்த ஆசர் பலவீனங்கள் சிவனங்களை ஆண்டவரே அப்புறப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தாராளமாய் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எப்பொழுதும் ஜெபிப்பது போல அந்த கொரோனா வைரஸுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உலகத்தில் இருக்கிற இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு படிப்படியாக கொரோனாவுடைய அந்த தாக்கம் குறைந்து வருகிறது. இந்த மூன்றாவது அலை கூட அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே அது உச்சத்தை அடையும் என்று சொல்லுகிறார்கள். தேவன் தாமே நம்முடைய தேசத்திற்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை ஆண்டவர் தான் தப்புவிக்க வேண்டும், விடுதலை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆப்கானிஸ்தானுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பயத்தின் பிடியிலே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். சரியான மருந்து அவர்களுக்கு இல்லை, சரியான உணவு இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். அவங்க வேண்டிய ஆகாரங்கள், அவருக்கு வேண்டிய பண மருந்துகள் எல்லாம் கிடைக்க அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க, ஆண்டவரை தேட அந்த இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். அந்த தேசத்திற்கு ஆண்டவர் இறங்க வேண்டும். இவைகளை மனதில் வைத்து இந்த ரெண்டு காரியத்திற்காக நமது மத்தியிலே இருக்கிற ஜெயராஜங்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த கொரோனாங்கிறதான இந்த கொள்ள நோய்க்காக மே நோக்கி பார்க்குறோப்பா. ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்பா பிதாவே, இந்த கொரோனாங்கிறத கொள்ள நோயிலிருந்து ஒரு பூரண விடுதலையை, ஒரு முழுமையான விடுதலையை எங்கள் தேசத்துக்கு நீங்கள் தாங்கப்பா. மூணாவது அலையெல்லாம் வேண்டாம் தகப்பனே, உமால கூடும் தகப்பனே, நீர் கட்டளிட நிற்கும் தகப்பனே, அப்பா தயவு செய்து கிரியை செய்யும் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் அழியுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ள நோய் மாத்திரமல்ல, இந்த ஆப்கானிஸ்தானுடைய நிலைமையை பார்க்கும்போது அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் திகில்லாக இருக்கிறாங்கப்பா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. சரியானதொரு மருந்து வசதி இல்லை, உணவு வசதி இல்லை, எந்த நேரம் எந்த இடத்துல ஷூட்டிங் ஆகுமோன்னு சொல்லி பயந்து தடுக்கிறாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அந்த மக்களும் உம்மால உண்டாக்கப்பட்டவங்க தகப்பனே, அவங்களுக்காக நீங்கள் இரத்த சிந்தி இருக்கிறீங்கப்பா. இரக்கமாயிரும் இந்த தேசத்தின் மீது நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. எங்களுக்கு உண்மை விட்டால் வேறு யாரும் இல்லை தகப்பனே. எங்களுக்கு மனம் இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கொரோனா கொள்ள நோயிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலை தாரும். ஆப்கானிஸ்தான் இந்த தேசத்திலே இந்த தேச மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை ஒரு வருடம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே பாதுகாக்கிற தேவனாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தின மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கடந்த வருடத்திலே நடத்தின அதே ஆண்டவர் இந்த வருடத்திலேயும் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே நேர்பாதையிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். செழிப்பை தாங்க, கிருபையை தாங்க ஆண்டவரே, உயர்வை தாங்க ஆண்டவரே. அருமையாக ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலே
பொருளாதாரத்திலே குடும்பத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல சியோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே சரீரத்தில் எல்லாம் இந்த வருடத்தில் அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்பிடும். மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நமது மத்தியில் இருக்கிற நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் என்பதாக ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் இயேசு காணிக்கப்பட்டி அருகே இருந்தார். ஒரு ஏழை தாய் போட்ட ஒரு சிறிய காணிக்கை குறித்து ஆண்டவர் எல்லாருக்கும் மகிழ்ச்சியோடு அறிவித்தார். நம்முடைய சபை கட்டுவதற்காக உங்களிலே சிலர் அவ்வப்போது காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். ஒரு சகோதரன் மணிகண்டம் பக்கத்திலே மாதந்தோறும் 100 ரூபாயை சேர்த்து வைத்து வாங்கின ஒரு சிறிய பிளாட் ஒன்றை நம்முடைய சபைக்காக காணிக்கையாக கொடுத்தார். கடந்த வாரம் அதை ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். முதன்முறையாக சபைக்கென்று ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் அதை நாம் ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்காய். கர்த்தரை துதிக்கிறேன். இன்னொரு சகோதரனும் கூட, அவரும் ஒரு ஏழை சகோதரன் தான், அவரும் கூட ஒரு சிறிய பிளாட்டு அதை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறார். அதை வருகிற வாரத்திலே ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது இதே நேரத்தில் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட்டை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக நமக்கு ஒரு சொந்த இடம் வாங்கி ஆலயம் கட்ட வேண்டும். இந்த மாதிரி சிறு சிறு உதவிகளை கூட நீங்கள் செய்யலாம். லேண்ட் ஆஃபரிங் கூட கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். உங்களில் யாருக்காவது 2, 3, 4 பிளாட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பிளாட்டை ஆண்டவருக்கு கொடுக்கலாம். இந்த ஏழை சகோதரன் மாதம் மாதம் 100 ரூபாய் சேர்த்து வச்ச ஒரு சிறிய பிளாட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை சாட்சியாக நான் சொல்கிறதுல சந்தோஷப்படுறேன். அதை நான் தாமதிக்கலை. ஐ டோன்ட் ஹெசிடேட். அதை சாட்சி சொல்கிறதுல நான் தயங்கவில்லை. நீங்கள் யாருக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு 2-3 இடங்களில் 4-5 இடங்களில் இடம் இருக்குமானால் கர்த்தருக்கு ஒன்று நீங்கள் பொருத்தனை செய்து கொடுக்கலாம். அதே போல் கோல்டு ஆஃபரிங் எடுக்கலாம் என்று கூட எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார். 10 பவுண்ட் இருந்தால் 1 பவுன் ஆண்டவருக்கு காணி கொடுக்கலாம். 50 பவுண்ட் இருந்தால் 5 பவுன் ஆண்டவருக்கு காணி கொடுக்கலாம். நம்ம சபையிலே எனக்கு தெரியும் 100 பவுன் காக போட்டு கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. இதுக்கு தான் என் பாஸ்ட்டு ஒன்றும் சொல்கிறதில்லை, இதெல்லாம் இப்படி கேட்குறாரு அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லேண்டு ஆஃபரிங் கொடுங்க. ஒரு நாளைக்கு தங்க கோல்டு ஆஃபரிங் எடுப்போம். நீங்கள் ரசீது வேணும்னா கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். ரசீது வேண்டாம்னா பொதுவான காணிக்கைகளை நாங்கள் வரவு வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சோத்திரம். ரொக்கமாகவும் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்க ஆரம்பியுங்கள். சீக்கிரமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதற்காக நாங்கள் இப்போ கொஞ்சம் வேகமாக பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வார். நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19-20 நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 28:19-20 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். கண்களை மூடி செபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை நேரத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கேட்கிறார்களோ ஆவியானவர் அவர் உள்ளத்திலே கிரியை செய்யும். நீர் அனுப்புகிற வார்த்தை
அது வெறுமனே திரும்புவது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். நீர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வித்துக்களாயிருக்கிறது, விதைகளாயிருக்கிறது, அது வளர்ந்து கனி கொடுக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு விதைக்கப்படுகிற வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். உமக்கு மகிமையும் பங்கெடுக்கிற மக்களுக்கு நன்மையும் பிரயோஜனமும் பக்தி விருத்தியும் உண்டாக உதவி செய்யும். நீ சர்வ வியாபி, யுவர் ஆம்னி பிரசன்ட். நீர் சகலத்தையும் அறிந்தவர், யுவர் ஆம்னிஷியன்ட். நீர் கிரியை செய்யும். முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்ற நாங்கள் விரும்புகிறோம். முழு இருதயத்தோடு யதார்த்தமாய் உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஊழியம் உம்முடையது, இந்த சபை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். இப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன? சகல ஜாதிகளையும் சீஷராக்குவது தான் ஆண்டவருடைய திட்டம். வாட் இஸ் காட்ஸ் பிளான்? காட்ஸ் பிளான் ஈஸ் டு மேக் எவ்ரி ஒன் ஆஸ் இஸ் டிசைபிள். எல்லாரையும் சீஷராய் மாற்ற வேண்டும். இப்போ எங்கே பார்த்தாலும் சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் மாத்திரம் 1000 சபைகள் இருக்கிறதாக கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் 1000 சபைகள் என்று சொன்னால் இங்கு 1000 மக்கள் இருப்பார்கள். இங்கே கேள்வி என்ன? 1000 மக்கள் இருந்தாலும் சீஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சபைகளிலே நிறைய ஜனங்கள் வருகிறார்கள். நமது சபைக்கு கூட 1000 மேற்பட்ட மக்கள் வருகிறார்கள். ஆனால் சீஷர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விஷயமாயிருக்கிறது. நிறைய பேர் சீஷராக மாறவில்லை. ஞானத்தானம் எடுத்து விட்டார்கள், சபையில் அங்கத்தினராக மாறிவிட்டார்கள். பல வருடங்களாக ஒரே அளவில் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகளாகவே இருக்கிறார்கள். நாங்கள் மெம்பர்ஸ் தான், எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு கிடையாது என்று சொல்லிக் கொள்வதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாங்கள் சபையிலே வெறும் மெம்பர்ஸ் தான், எங்களுக்கு அதிகமான ஈடுபாடு கிடையாது. சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், காணிக்க கொடுப்போம், வந்துடுவோம். அந்த நிலையில் தான் அநேகர் இருக்கிறார்கள். மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் இன் த சர்ச்சஸ் ஆர் சிம்பிளி ஸ்பெக்டேட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்டேட்டர்ஸாகவே இருக்கிறாங்க காலம் பூரா. சம் ஆஃப் தெம் ஆர் கமெண்டேட்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஃபால்ட் ஃபைண்டர்ஸ். ஆமாம், இப்படி குறை சொல்லுகிறவர்களும் குற்றம் சாட்டுகிறவர்களும் வேடிக்கை பார்ப்பவர்களும் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் சீஷர்களாக மாறினார்கள் என்பதுதான் கேள்வி. எனவே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு அளவுகோலை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சீஷராக மாறிவிட்டீர்களா என்பதற்கு என்ன அடையாளம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு செய்தியின் தலைப்பு சீஷரின் அடையாளங்கள். சீஷரின் அடையாளங்கள், த சைன்ஸ் ஆஃப் எ டிசைபிள். ஒரு சீஷனுக்கு என்னவெல்லாம் அடையாளம் இருக்கும்? இதை நான் சொல்லுவதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதை கேட்கிற நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்த்து நீங்கள் சீஷராய் மாறிவிட்டீர்களா? எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒவ்வொரு தனி நபரும் இதை பரிசோதிக்க வேண்டும். ஏதோ பாட்டு பாடினோம், ஆராதித்தோம், துதித்தோம், வசனம் கேட்டோம், வசனம் ஒப்புவித்தோம் என்ற நிலையில இல்லாதபடிக்கு நீங்கள் சீஷராய் மாறிவிட்டீர்களா? ஆர் யூ எ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட்? நீங்கள் இயேசுவின் சீடராய் மாறிவிட்டீர்களா என்பதுதான் கேள்வி. எனவே சீஷனுக்குரிய அடையாளங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். The signs of a disciples, the tokens, the symptoms. ஒரு சீஷன் என்றால் அவனுக்கு என்னவெல்லாம் அடையாளங்கள் இருக்கும்? The mark of a disciple, the mark of a disciple. ஒரு சீஷனுக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக
நாம் என்ன வாசிக்கலாம் என்றால், 1 கொரிந்தியரில் 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சீஷத்துவத்தை பற்றி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். இயேசுவை பவுல் பின்பற்றினார். இப்ப பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு சீஷனுக்குரிய அடையாளம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சீஷனுக்குரிய அடையாளம், அவன் இயேசுவை பின்பற்றுபவன், ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட் என்பதற்கு நிஜமான பொருள், நிஜமான அர்த்தம் என்னவென்றால், த இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதே ஒரு மொழியாக்கத்தில் பவுல் அப்படி சொல்கிறார், யூ இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவ போலவே இமிட்டேட் பண்ணுறாராம் பவுல். நான் கிறிஸ்துவ போலவே நான் வாழ்ந்து ட்ரை பண்ணுறேன், ஐ இமிட்டேட் கிரைஸ்ட். எனவே பவுல் சொல்கிறாரு, நம்மளையும் பார்த்து நீங்களும் இயேசுவை இமிட்டேட் பண்ணுங்கள். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு சிலருக்கு நல்லா தெரியும், நம்ம அதை அடிக்கடி சில வீடுகளில் பயன்படுத்துவோம், இமிட்டேஷன்ஸ் என்று சொல்வார்கள். அது என்ன இமிட்டேஷன்ஸு? தங்க முலாம் பூசப்பட்ட நகைகளுக்கு இமிட்டேஷன்ஸ் பேர். உண்மையான தங்கம் அல்ல, ஆனால் அது தங்க முலாம் பூசிட்டு தங்க மாதிரி காட்சி அளிக்கும், அதுதான் இமிட்டேஷன் பேர், இமிட்டேஷன்ஸ். ஓகே, தங்க மாதிரியே காட்டுறது, அதான் இமிட்டேஷன்ஸ். அப்போது இங்கே என்ன அர்த்தம், இயேசுவை போலவே நான் வாழ முயற்சிக்கிறேன். I try to live like Jesus. அதுதான் imitation. How I imitate Jesus? நான் இயேசுவை எப்படி இமிட்டேட் பண்ணுகிறேன், அவரை போல, இயேசுவை போல வாழ்ந்து நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அப்போ இயேசுவை பின்பற்றுவதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean to say following Jesus? இயேசுவை பின்பற்றுவது என்றால் அர்த்தம் என்ன? நான் இயேசுவை போல இமிட்டேட் பண்ணுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், இயேசுவை போல நடிப்பதா? நோ நோ நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நடிப்பதற்கும் கூட ஒரு இயேசுதான் தேவை என்று ஒருவர் சொல்லுகிறார். இயேசுவை போல நடிப்பதற்கும் ஒரு இயேசுதான் தேவை. உதாரணமாக, இயேசுவை போல நான் வாழ விரும்புகிறேன், நான் முயற்சி எடுக்கிறேன், நடிப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் என்னை திட்டுகிறீர்கள், நான் அதை இயேசுவை போல இப்போ நான் பாசாங்கு செய்ய வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும், இப்படியே நான் பழகன்னா நிச்சயமாகவே நான் ஆட்டோமேட்டிக்காக ஆற மாதிரி ஆயிடுறேன், இயேசு போலே ஆயிடுறேன். என்னை ஒருத்தர் அடிக்கிறார், என்னை கன்னத்தில் அறைகிறார், அப்படி கன்னத்தில் அறையும் போது நான் பொறுமையாக இருக்கிறேன், அப்படி நான் பொறுமையாக இருக்கும்போது நான் யாரை பின்பற்றுகிறேன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பயமுறுத்தும் போது, ஆமாம் ஆமாம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், தம்மை நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்போ அதனுடைய பொருள் என்ன? கர்த்தருக்கு சோத்திரம், நான் இயேசுவை போல மாறுகிறேன், ஐ இமிட்டேட் ஜீசஸ். அப்போ அதனுடைய பொருள் என்ன? இயேசுவை போல மாறுதல், இயேசுவை போல. வாட் இஸ் டிசைபிள்ஷிப்? இயேசுவின் சீஷத்துவம் என்றால் பொருள் என்ன? இயேசுவை போல மாறுதல் தான். நம்முடைய நாட்டினுடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தார். அது என்ன கமெண்ட்னா, இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை போல மாறிவிட்டால் இந்தியா சீக்கிரமாகவே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் என்று சொன்னார். அது உண்மைதான். அவர் உள்ளுக்குள்ளே உன்னை வைத்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் யாரும் இன்னும் கிறிஸ்துவை போல வாழவில்லை, ஆனால் இவர்கள் கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்து விட்டால் இந்திய நாடு கிறிஸ்தவ நாடாக மாறிப்போய்விடும். சரி, அப்படியானால் நாம் இயேசுவை போல வாழ முதல்ல விரும்புறீங்களா? ஹவு மெனி ஆஃப் யூ ரியலி want to be like Jesus? இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசையாவது வரணும். நம்மிலே அநேகர் சினிமா நடிகர்களை போல் இருக்க முயற்சி செய்து அவர்களைப் போல முடி அலங்காரம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். சினிமா நடிகர்களைப் போல உடை உடுத்தி அவர்களைப் போல நடந்து பார்க்க விரும்புகிறார்கள்.
சில அரசியல் தலைவர்களை போல பேசுகிறார்கள், சிலர் மிமிக்ரை பண்ணுவார்கள், அவரை போல பேசி அசத்துவார்கள். சில தலைவர்களை போல, காமராஜரை போல பேசி, சிஎன் அண்ணாதுரை போல பேசி, இவர்களை போலெல்லாம் பேசி காட்டுவார்கள், மிமிக்ரை பண்ணுவார்கள். நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருப்பதுதான் கிறிஸ்தவ சீஷத்துவம். The Christian discipleship is to imitate Jesus Christ. Christian discipleship is to imitate Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வது. அங்கே ஒரு மறுரூபம் நடக்க வேண்டும். அதான் பேசிக்கலி. அங்கே ஒரு மறுரூபம் நடக்க வேண்டும். நம்மில் அநேகர் இன்னும் அந்த இடத்துக்கு வரவில்லை. கர்த்தருக்கு சோத்திரம். பல வருடங்களாக விசுவாசிகளாயிருக்கிறோம், பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கொண்டாடுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம், பிரசங்கம் கூட வைப்போம், செய்திகளை கேட்போம், நோட்ஸு ஆமாம் கர்த்த மனப்பாடம் பண்ணி வசனங்கள் ஒப்புவித்து போட்டிகளிலே பங்கெடுத்து பரிசு அள்ளி கொள்ளுவோம். சிறந்த பேச்சாளர்கள் கூட இருக்கிறார்கள், நல்ல பிரசங்கங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை போல வாழாமலும் பிரசங்கம் வைக்க முடியும். ஆமாம் ப்ரீச்சர்ஸ், ஆமாம் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். நல்ல ஸ்பீச், நல்ல டாக் கொடுப்பார்கள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. இயேசுவை போல மாறுதல், டிரான்ஸ்பிகரேஷன், டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவின் சாயலுக்கொப்பாய் மாறுதல், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம், மறுரூபப்படுவோம் என்று மரணத்திற்கு பிறகு பரலோகத்திலே கொடுக்கப்படுகிற அந்த மறுரூபத்தை பற்றி பவுல் அங்கு சொல்லவில்லை. இங்கு பிரசன்டென்ஸில் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படியானால் மறுரூபப்படுகிறோம் இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒருவர் இயேசுவின் சீடர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இயேசுவின் சீடர் என்றால் இயேசுவை போல அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசுவின் மறுரூபம், இயேசுவை போல மறுரூபம், இயேசுவின் பண்புகள், இயேசுவின் குணலட்சணங்கள், இயேசுவின் தாழ்மை, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பர் நிருபத்திலே 2 முதல் சில வசனங்களிலே சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் சிலுவையின் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். பார்த்தீங்களா, இயேசு எந்த அளவுக்கு தாழ்த்திருக்கிறார் பாருங்கள். அப்படியானால் மறுரூபத்திலே தாழ்மை உண்டு, தாழ்மை உண்டு, கீழ்ப்படுதல் உண்டு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இயேசுவை போல மாற எத்தனை பேருக்கு ஆசை. பாட்டெல்லாம் பாடுவோம், இப்ப கூட பாடனா எல்லாரும் பாடுவாங்க, இயேசு போல, இயேசு போல அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவோம். இயேசு போல மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். பரலோகத்துல என்ட்ரி யாரெல்லாம் உள்ள போலாம் தெரியுங்களா? இயேசு போல மாற்றப்பட்டவள் தான் போக முடியும். நம்ம எல்லாரும் அங்கே போக முடியாது. அங்கே என்ட்ரி யாருக்கு தான் உண்டு? இயேசுவை போல மாற்றப்பட்டவர்கள். ஆமாம் பிள்ளைகளே, நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அர்த்தம் என்ன? இயேசு வரும்போது எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பா இருப்போம். We will be like Jesus. அப்போ இப்போதே அது ஆரம்பமாக வேண்டும். The transformation should begin now. அது இங்கேயே ஆரம்பித்தாக வேண்டும். செத்த பிறகு அப்படி அல்ல. It should begin right now here as we live here on the earth. இப்போது அது ஆரம்பித்தாக வேண்டும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். முதல் விஷயம் சொல்லியிருக்கிறேன், சீஷத்துவத்தின் முதல் அடையாளம் என்ன? இயேசுவை போல வாழ்வது. To be like Jesus. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இயேசு போல வாழ்வது, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும்.
ஓகே, வில் மூவ் ஆன். அடுத்தபடியா பார்க்கலாம், யோவான் சுவிசேஷத்துல முதலாம் அதிகாரத்துல 40-ஆம் வசனத்திலிருந்து 45-ஆம் வசனம் வரையில நாம் இப்படி வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 40-ஆம் அதிகாரம் 40-ல் இருந்து யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அந்திரேயா என்பவன், சரி. அவன் முதலாவது தன் சகோதரனாய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். பாத்தீங்களா, ஒரு சீஷன் செய்யற வேலையை பாத்தீங்களா, இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான் இந்த அந்திரேயா. உடனே செய்யற அடுத்த வேலை என்ன, இன்னொரு ஆள்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்றான். அடுத்த வசனம் சொல்லுது என்ன பண்ணானா, அவன் முதலாவது தன் சகோதரனை என்ன பண்ணா, கண்டு மேசியாவை கண்டோம். அடுத்த வசனம் 42 சொல்லுது, பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். அப்போ ஒரு சீஷனுடைய அடுத்த அடையாளம் என்ன, நீங்கள் பிறரை இயேசுவிடம் கொண்டு வருவீர்கள். யூ வில் பிரிங் பீப்புள் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு சீஷனுக்குரிய இரண்டாவது அடையாளம், அவன் நபர்களை மக்களை இயேசுவண்டை கொண்டு வருவான். இயேசு அதே இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஆள் பிலிப்பு இயேசுகிட்ட வந்துடுவான். பிலிப்பு இயேசுகிட்ட சேர்ந்துக்குவான். அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் நாத்தான் வேலை கூட்டிட்டு வரான். பாருங்களேன், ஆக்ஷன் ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷன். ஒரு ஆள் இயேசுகிட்ட வரான், ஆமா, அடுத்தபடியே என்ன பண்றான், இவன் இன்னொரு நபரை இயேசுகிட்ட கொண்டு வரான். அப்புறம் அவன் இன்னொரு நபரை இயேசுட்டு கொண்டு வரான். பார்த்தீங்களா, அப்படிதான் வளரணும். இப்போ எங்கேயோ ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னொரு நபரை இயேசுவண்டை கொண்டு வர தவறும் போது அங்கே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அப்படியே நிற்கிறீர்கள். ஸ்டாட்டிக் சுச்சுவேஷனுக்கு வந்துடுறீங்க. அப்படியே நிற்கிற ஒரு குட்டை நிலைமைக்கு வந்துடுறீங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஆண்டவரோடு சேர்ந்து சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. ஆமாம், நீங்கள் ஆத்மாக்கள் ஆண்டவரை கொண்டு வராமல் இருக்கிற வேளையில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்தம்பித்து போய்விடுகிறது. ஆமாம், தொடர் நிகழ்ச்சி. நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்த்தேன், தொடர் நிகழ்ச்சி. ஒரு ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர்கிட்ட, இப்போ அது நடக்கலை. நீங்கள் கடைசியாக இயேசு பற்றி என்றைக்கு யாரிடம் சொன்னீர்கள்? நீங்கள் கடைசியாக ஆத்மாதாயம் செய்தது என்றைக்கு? வேற எங்கெங்கயோ உங்கள் டாபிக் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் பேச்செல்லாம் எங்கெங்கயோ போயிடுச்சு. ஆமாம், உபதேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வேற டாபிக்கு, ஃபைனான்ஸை பற்றி போயிட்டாங்க. அதை பற்றி இதை பற்றி, பாஸ்டர் சரியா தப்பா, பிஷப்பு சரியா தப்பா, எந்த கொள்கை சரியா தப்பா, ரொம்ப வளர்ந்து போயிட்டாங்க. ஆமாம், ஆத்மாதாயத்தை தவிர எல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ திருச்சபையில். அதனால தான் திருச்சபைகள் வளராமல் இருக்குது, திருச்சபைகள் வளராமல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நன்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷனுக்குரிய அடுத்த அடையாளம், அவர் ஆத்மாதாயம் செய்வார். ஹீ ஷல் பி எ சோல்வி. அவரால் பிறருக்கு இயேசு பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், காலை சென்ற சென்னையில் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை பற்றி நிறைய பேர் சாட்சி சொல்வார்கள். ஆமாம், அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் அவர் அழகாக இயேசுவை பற்றி அறிவிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாக்கள் ஒரு பெரிய மேய்ப்பராக அவர் மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இன்னும் நிறைய பேரை நான் சாட்சி சொல்ல முடியும். இந்த திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகிற பல்லவன் ரயிலிலே ஒரு நாள் ஒரு காட்சியை கண்டார். அது என்ன காட்சி என்றால், ஆமாம், நம்முடைய பிளெஸ்ஸிங் யூத் மிஷனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆர் ஸ்டான்லியுடைய மனைவி லில்லியன் ஸ்டான்லி, ஆமாம், அன்றைக்கு அந்த ரயிலை பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அதற்கு என்ன அடையாளம் தெரியுங்களா, முதல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் ஒரு புதிய ஏற்பாட்டை அன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு ரயிலை பயணம் செய்த சிலர் அதை பார்த்து, இது யார் கொடுத்தா, யாரோ கொடுத்துக்கிட்டே போகிறாங்களே. கடைசியில் போய் பார்த்தா அது திருமதி லில்லியன் ஸ்டான்லி. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்,
ஒருவர் இயேசுவை சரியாக பின்பற்றும் பொழுது அவரால் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது அவருக்குள்ளே இருந்து உந்துதல் கொடுத்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன் முகாந்தரமாய்தான் அந்த நாட்களில் எல்லாம் அநேகர் எழும்பி அங்கங்கே போயிருக்க எத்தனை நாட்கள் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறார்கள். ஆமா, வில்லியம் கேரி இங்கிலாந்திலிருந்து ஆமாம் இந்தியாவிற்கு வந்த அந்த ஒரு பயணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அந்த பயணமே அவ்வளோ பெரிய கட்டமான பயணம். அந்த பயணம் துவக்கத்திலிருந்து இங்கு வந்து பயணம் முடியும் வரைக்கும் கூட அது சாதாரண பயணமாக இருக்கவில்லை. நீங்கள் எல்லா மிஷனரிகள் வாழ்க்கையை படிப்பீர்கள். ஆனால் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை செய்திருக்கிறார்கள். ஜிகன் பால்க் இந்தியாவிற்கு வந்து இறங்கியதிலிருந்து ஒரு வாழ்க்கை முடியும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சிரமமாகத்தான் இருந்தது. அவர் சிறப்பாக வாழவில்லை, சிரமத்தோடு தான் வாழ்ந்தார். ஆனாலும் அவர்கள் தரிசனத்தை விட்டுவிடவில்லை. யாருக்காவது இயேசுவை சொல்ல வேண்டும், யாருக்காவது இயேசுவை சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, இயேசுவுக்கு நீங்கள் சீஷர்தானா இல்லையா? நீங்கள் சீஷனாய் இருந்தால் நிச்சயமாக பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்வீர்கள். நீங்கள் ஆத்துமாதாய பணியிலே ஈடுபடுவீர்கள். சோல்வின்னருடைய அடுத்த மார்க் என்ன? ஹீ ஷால் பி எ சோல்வின்னர். அடுத்த அடையாளத்தை பார்க்கலாம். இயேசுவுக்கு ஒருவர் சீஷராக இருந்தால் அவருக்கு என்ன அடையாளம் இருக்கும்? லூக்கா சுவிசேஷம் 14:26 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். பார்த்தீங்களா? செல்ஃப் டினையல். இந்த செல்ஃப் டினையல் தன்னை மாத்திரம் அல்ல, தனக்கு உண்டானது கூட வெறுப்பானா சீஷர் என்பவர்கள். இப்போ நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. நிறைய நபர்கள் வாழ்க்கையில் செல்ஃபிஷ்னஸ் அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர்களையும் இன்னும் வெறுக்கவில்லை, அவருடைய நபர்களையும் இன்னும் வெறுக்கவில்லை, அவருடைய உடைமைகளையும் இன்னும் வெறுக்கவில்லை. இயேசுவின் சீஷர் என்றால் வேறு எதன்மேலும் பற்று இருக்காது. இயேசு பேர மாத்திரம்தான் பற்று இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. லூக்கா சுவிசேஷத்தில் 5:11 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். நம்ம அநேகர் இயேசுவை பின்பற்றுவதாக நினைக்கிறோம். எதையெல்லாம் வெறுத்தோம் சொல்ல முடியுமா? இப்போதான் ஆசை கூடிட்டு வருது. இப்போதான் இன்னும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நான் இதை பேசுறப்ப உங்களுக்குள்ளே மனது வரலாம். இங்கே பாரு பாஸ்ட் இப்படி சொல்கிறார் பாரு, எதையாவது வாங்கலான்னு பார்த்தா இவர் அவருக்கு கேட்குறாரு, கர்த்தருக்கு சோதரம் கோல்டு ஆஃபரிங் கேட்குறாரு. நான் தான் இப்போ தான் ஆசைப்பட்டு ஒரு 20 பவுன் சேர்த்து வச்சுக்கிறேன், இதில் இவர் 2 பவுன் அவர் கேட்குறாரு, கர்த்தருக்கு சோதரம். உண்மையான இயேசுவின் சீடராக இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உண்மையான இயேசுவின் சீஷராக இருந்தால் உங்களுக்கு பொருட்கள் மேலே ஆசை இருக்காது. நிச்சயமாக அதில் ஒரு வெறுப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு சண்டையெல்லாம் போடுறாங்க. நகை போட்டால் தப்பா, நகையை கட்டினா தப்பா, அதில் என்ன தப்பு, ஏன் வைக்கக்கூடாது, ஏன் போடக்கூடாது, இந்த கேள்விக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபருக்கு தானாகவே பொருளாசை நீங்கி போய்விடும், பொருளாசை இருக்காது. அநேகருக்கு பொருளாசை பாவம் என்றே தெரியவில்லை, வேதத்தை சரியாய் படிக்கவில்லை. ஆமாம், பொருளாசை குறித்து வேதம் சொல்கிறது, அது ஒரு அக்கிரமம் என்று சொல்கிறது, அநேகருக்கு தெரிவதில்லை. ஆமாம், சபைகளிலே கூட சில ஊழியர்கள் கூட இதை ஆதரித்து பேசுகிறார்கள். நகை போட்டு கொண்டால் என்ன, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது கூட நீங்கள் நினைக்கலாம், இப்படி பிரசங்கம் பண்ண ஆத்மாக்கள் வரமாட்டாங்க, இருக்கிற ஆளும் போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐ வாண்ட் டு ப்ரீச் த பைபிள். வேதத்தில் தெளிவாக இருக்கிறது, பொருளாசை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயேசுவை ஒருவர் பின்பற்றுவாரானால் அவருக்கு வெறுப்பு ஏற்படும். சுயத்தின் மேல் வெறுப்பு, தன்னுடைய நபர்கள், தன்னுடைய பொருட்கள், தம்முடைய உடைமைகள் எதிர்பேரிலும் அவருக்கு பற்று இருக்காது. ஆம் ஆல் அவுட் ஃபார் ஜீசஸ், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஹீ ஷால் பி ஆல் அவுட் ஃபார் ஜீசஸ். சமீபத்தில் உங்கள் யூடியூப்பில் கூட வரும், ஒருவர் நல்ல செய்தி கொடுத்தார், அதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த யூடியூப்பில் கண்ட காட்சியை சரி பார்த்துட்டோம்,
ரெண்டு தடவை கேட்டுட்டோம், மூணு தடவை கேட்டுட்டோம், சரி திருப்பலான்னா திருப்பவும் முடியலது, அப்படியே நின்றுக்குச்சு, லாக் ஆகிடுச்சு. நானும் வேற ட்ரை பண்ணுறேன், அன்னைக்கு முழுசும் என்னுடைய யூடியூப்பில் அதை மாற்றவே முடியல. நான் நினச்சிக்கிட்டேன் இது இப்படியும் இருக்கும் போல தெரியுது, இது மாற்றவே முடியாதா அப்படின்னு நினச்சேன். அது என்ன செய்ய தெரியுங்களா, அவர் சொல்கிறாரு 100% உன்னை ஒப்பு கொடுத்து கிறித்துவனாக வாழ்ந்தால் தான் எனக்கு கிறித்துவேன், 100%க்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆல் அவுட்டுன்ட்டார். அது உண்மைதான், அது உண்மைதான். 100% கொடுத்தாதான் நீ ரியல் கிறிஸ்டியன், 100%ல கொஞ்சம் குறைஞ்சாலும் அவுட்டு, எல்லாமே போச்சுன்னு சொல்றார். பைபிள் பிரகாரம் அந்த கூற்று உண்மைதான். ஐ அக்ரி வித் தட். இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங் டு காட், ஓகே, அதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் டோட்டலி அவுட், நத்திங்னு சொல்லிட்டார். அது உண்மைதான். எனவே இயேசுவின் சீஷன் யார், சுயத்தை வெறுக்கிறவன். அங்க ரொம்ப அழகா போட்டுக்குது, ஆமா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஆமா, 33 வசனமும் அப்படிதான் சொல்லுது, லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே சீஷத்துவத்தினுடைய அடுத்த அடையாளம் என்ன? வெறுப்பு, சுயத்தை வெறுத்தல், சுயத்தை வெறுத்தல். கர்த்தருக்கு சோத்திரம். வில் மூவ் ஆன், அடுத்தபடியா பார்க்கலாம். அதே பகுதியில் லூக்கா 14 அடுத்த வசனம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதே கட்டமான காரியம், சிலுவையை தூக்கிக்கிட்டு வர சொல்றாரு. டெய்லி ஃபாலோ பண்றதே கொஞ்சம் நெருக்கடியா கட்டமா இருக்குது, இதுல என்ன சொல்றாரு? ஆமா, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்றாரு. ஆமா, கிராஸ் பேரிங், சிலுவையை சுமத்தல், கிராஸ் பேரிங். கிறிஸ்டோபர் என்ற பெயர் நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க, உங்களை கூட இந்த வார்த்தையை நிறைய பேர் கேட்கலாம். கிறிஸ்டோபர், கிறிஸ்டோபல் என்று சொல்வார்கள் பெண்களுக்கு அந்த பெயர் வைக்கிறப்ப. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சிலுவையை சுமக்கிறவர், சிலுவையை சுமக்கிறவர். கிறிஸ்டியன் என்ற வேர்டும் அது தழுவின வார்த்தை தான், எல்லாமே மோரார்லெஸ் சினானமஸ் டேர்ம்ஸ் தான். கிறிஸ்டியன் என்று சொன்னாலுமே சிலுவை சுமக்கிறவன் தான், அதுலேருந்தான் கிறிஸ்டோபர், கிறிஸ்டோபல் எல்லாம் வருது. எனவே ஒரு உண்மை சீஷன் யார், உண்மை சீஷன் யார்? சில ஆட்களுக்கு சிலுவைன்னா ஒருத்தர் சபைக்கு வரலை, ஏன்னு கேட்டேன், நீங்கள் சிலுவையை தொங்க வச்சுருக்கிறீங்க பின்னாடினார். அடக்கடவுளே, கிறித்தவ மார்க்கத்துக்கு அடையாளமே சிலுவை தான், ஏன் அதில் உனக்கு என்ன கெட்டு போச்சு? கர்த்தருக்கு சோத்துரும். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதில் உனக்கு என்ன பிரச்சனை? கிராஸ் இஸ் த மார்க் ஆஃப் த கிறிஸ்டியன் சொசைட்டி, கிராஸ் இஸ் த மார்க் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்றாரு. சிலுவை, ஏன் சிலுவையை பற்றி நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டும்? ஓகே, வில் மூவ் ஆன். சிலுவை சுமப்பது கிறித்தவ சீஷத்துவத்தின் அடையாளம். நம்ம கூட அடிக்கடி பாடுறோம், நம்ம பாஸ்டர் கூட கடந்த வாரம் 6 அதை பாட்டு பாடினாங்க. ஆமாம், ஆமாம், நம்ம அகஸ்டின் அண்ணன் ஜேம்ஸுடைய தலைவர் பாடல் கட்டி பாடின பாட்டு, ரொம்ப அழகான பாடல், சிலுவையை சுமப்பது. சிலுவை சுமப்பது கிறித்தவ வாழ்க்கையிலே சீஷத்துவத்தின் ஒரு முக்கியமான அடையாளம். நம்மளே அநேகர் அதை விரும்புவது இல்லை, அதை விரும்ப சிலுவைன்னாவே கஷ்டம் நினைக்கிறோம். வாட் டஸ் இட் மீன், சிலுவை சுமப்பது என்றால் பொருள் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு வருவதுதான் சிலுவை சுமப்பது. கிறித்தவ வாழ்க்கையில கிரயம் செலுத்துதல் என்று ஒன்று உண்டு, அநேகருக்கு அதெல்லாம் விளங்குறது இல்லை. காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று சொல்வார்கள். சிலுவை, ஆமா, கிறித்தவ வாழ்க்கையிலே கிரயம் செலுத்துதல், கிரயம் செலுத்துதல். நமக்கு கிரயம் கொடுக்கறது இல்லை, நாம கிரயம் கொடுத்து இயேசுவை பின்பற்றணுமா? இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்களேன்.
எதையாவது இழந்தாலும் பரவாயில்லை, எதுவாவது தொலைந்தாலும் பரவாயில்லை, நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. ஆம், நான் இயேசுவை விடமாட்டேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இயேசுவை பின்பற்றுகிற நேரங்களிலே பலதை இழக்க வேண்டி இருக்கும். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. நான் இயேசுவை பின்பற்றுகிற வேளையிலே சில காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும், சில பாரங்களை சுமக்க வேண்டியிருக்கும், சில அவமானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அதை பற்றி பொருட்படுத்தக்கூடாது. நான் தொடர்ந்து பரவாயில்லை, பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பல பொய்யான அவதூறுகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யான காரியங்களை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இவைகளெல்லாம் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் சிலுவை சுமப்பது என்றால் என்ன? இயேசுவை பின்பற்றும் போது நான் சில காரியங்களை, சுகங்களை கூட இழக்க வேண்டியிருக்கும், சில பாடுகளை சுமக்க வேண்டியிருக்கும், சில லாபமானவைகளை இழக்க வேண்டியிருக்கும். அது என்னுடைய ரைட்டு தான், ஆனா அந்த ரைட்டை நான் இழக்க வேண்டியிருக்குது. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எனக்கு அவர் தான் லக்கு. அந்த லக்கை நோக்கி போகும்போது என்னுடைய ரைட்ஸை கூட விட்டு கொடுக்க வேண்டியிருந்தா நோ ப்ராப்ளம், விட்டுறேன் நானு. எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் ஒரு சீஷத்துவத்தினுடைய அடையாளம் என்ன? சிலுவை சுமப்பது. சிலுவை சுமப்பது என்றால் பொருள் என்ன? சிலவற்றை இழக்க வேண்டியிருக்கும், சில பாரங்களை சுமக்க வேண்டியிருக்கும், சில நிந்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும், கஷ்டங்களை சகிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இயேசு போதுமே என்று சொல்லி வாழ்வதுதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிராஸ் பேரிங். ஓகே, கிறிஸ்தவ சீஷத்துவத்தின் அடுத்த அடையாளம் என்ன? யோவான் சுவிசேஷம் 13:35. யோவான் சுவிசேஷம் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்ப நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஒரு சீஷனுடைய அடுத்த அடையாளம் என்ன? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருத்தல். இது என்ன? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருத்தல். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னார். அப்படியானால் லவ், லவ், லவ் ஒன் அனதர். எப்படி நேசித்தல்? இயேசு என்னை நேசித்தது போல நேசித்தல். அன்பினால்தான் என்னுடைய சீஷத்துவத்தை நான் வெளிப்படுத்த முடியும். அன்பினால, அன்பினால. ஏதாவது அவங்க என்னை நேசிக்கிறாங்க, நான் அவங்களை நேசிப்பேன், அப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எனக்கு வாழ்த்துதல் சொன்னாங்க, எனவே வாழ்த்து வாழ்த்து சொல்லுவேன். அவங்க எனக்கு வாழ்த்தே சொல்றதில்லை, நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஹியூமன் லா, இது வந்து மனித பாரம்பரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்த்துதல் சொல்லலை, நான் வாழ்த்து சொல்லுவேன். அவங்க என்னை நேசிக்கலை, நான் அவங்களை நேசிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பற்றி அவங்க தப்பாக சொல்கிறாங்க, நான் அவங்களை பற்றி நைட்டாகவே பேசுவேன். ஓகே, எப்பொழுதும் நான் இயேசுவின் அன்பை காட்டிக்கொண்டே இருப்பேன். கீப் ஆன் ஷோயிங் காட்ஸ் லவ். இதுக்கு இன்னொரு பேர் காட் கைண்ட் ஆஃப் லவ். இதுக்கு பேர் தான் அகாப்பே லவ், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. ஆமாம், பிரதி அவங்க எனக்கு மறுபடியும் எதுவும் செய்வாங்க அப்படி எதிர்பார்த்து நேசிப்பது கிடையாது, அப்படி எதிர்பார்த்து நேசிப்பது கிடையாது. அவங்க எனக்கு எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல, நான் அவங்களை நேசித்து கொண்டே இருப்பேன். அவங்க என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நேசித்து கொண்டே இருப்பேன். ஓகே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பது சீஷத்துவத்தின் அடையாளம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். யோவான் சுவிசேஷம் 15:8 இப்படி வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15:8 இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா, இயேசுவுக்கு சீஷர்னா அங்க கனி இருக்கும். இயேசுவுக்கு சீஷர்னா கனி இருக்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார்,
நீங்களும் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். அப்போ ஒரு ஆள் இயேசுவினுடைய சீஷர் என்றால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கனி இருக்கும். அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். வரத்தினாலே அறிவீர்கள் என்று சொல்லப்படலை, வரத்தினாலே அறிவு என்று சொல்லப்படலை. யாரால? எதனாலையா? கனிகளினாலே அறிவீர்கள். ஆமாம், இப்போ நிறைய பேர் பவர் மினிஸ்ட்ரி, ஆமாம், பவர் வெளிப்பட்டா அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பவர் சாத்தான்ட்டையும் பவர் இருக்குது. பவர் மட்டும் வச்சு நீங்கள் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, பவர் ரொம்ப இருக்குது, அதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுற முடியாது. திருச்சிக்கு ஒரு முறை பாலாசி லாரி ஊழியம் செய்ய வந்தப்ப ஒரு மந்திரவாதி, ஆமாம், பாலாசி லாரிக்கு மந்திரம் வச்சு கிட்ட போய், பாலாசி லாரி வராருன்னு போது கிட்ட போய் பாலாசி லாரியை ஒரு 2 அடிக்கு உயரம் தூக்கி விட்டுட்டார் மந்திர சக்தியில். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மந்திரவாதி ஒரு ஊழியக்காரன என்ன பண்ணிட்டாரு? ஆமா, தரையை விட்டு அப்படியே 2 அடி மேலே தூக்கி விட்டுட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு கூட என்ன இருக்குது? கிஃப்ட் இருக்குது. பிசாசு பிடித்தவர்கள் கூட பேய் ஓட்டுறாங்க, பேய் ஓட்டுறாங்க. வரங்களை வைத்து நாம் ஒரு நபருடைய ஆவிக்குறி வாழ்க்கையை கணப்பிட முடியாது. வரங்களை வைத்து கணக்கிட முடியாது. எதை வச்சு தான் கணக்கிட்டாவனோ? கனிகளை வைத்து தான் கணக்கிட வேண்டும். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நேச்சுரலாக இருந்தாவனும் போலியான கனியெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இப்போ நிறைய பேர் விசுவாசிகள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி, ஐக்கியம் காட்டுற மாதிரி, சமாதானம் காட்டுற மாதிரி இருக்கிறாங்க. ரியலாக இருக்குது ரொம்ப ரேர் தான். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம ஆமாம், ஊட்டியில் ஒரு ஐயா தான் வீட்டில் ஆப்பிள் மரம்லாம் நிறைய வச்சுருந்தார். அப்போது ஒரு ஆப்பிள் மரம் ரொம்ப நாளாக கனி இல்லை. உங்கள் பையனை கூப்பிட்டு, சின்ன பையனை கூப்பிட்டு, இது ரொம்ப நாளாக இப்படியே இருக்குதுப்பா, வெட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆள் வச்சு நாளைக்கு நம்ம வெட்டிடுவோம், இதுக்கு பதிலாக வேறு மரத்தை கொண்டு நட்டுடுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த பையனுக்கு, ஐயோ ஆப்பிள் மரத்தை அப்பா வெட்ட போகிறாங்களேன்னு என்ன பண்ணிட்டா, அப்பா வெளியே போனப்போ கடைக்கு போய் ஆப்பிள் பழம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து அந்த மரத்தில் ஏறி கயிறு வச்சு அங்கங்கே கட்டி விட்டுட்டான். கட்டி விட்டுட்டா சாயங்காலம் வந்து அப்பா பார்த்தா, ஆப்பிளை டே என்னடா இது, காலையில் நேத்தெல்லாம் ஆப்பிளை காணும், ஒரு வருஷமாக ஆப்பிளை காணும், திடீர்னு ஆப்பிள் முளைச்சி வந்துருச்சா அப்படின்னு, எப்படி இப்படி வந்துருச்சு அற்புதமானு கிட்ட போய் பார்த்தா நூல் வச்சு கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு கூட்டு இது வேற நட்டமா, டூப்ளிகேட் ஆப்பிள் வச்சு நீ கட்டி வச்சிருக்கிறியா? நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையான அன்பு இல்லை, உண்மையான தாழ்மை இல்லை, உண்மையான சகோதர சிநேகம் இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை. சும்மா ஏதோ வெளியில் வேஷத்துக்காக நேசிக்கிற மாதிரி காட்டுறதும், சமாதானமாக இருக்கிற மாதிரி காட்டுறதும், இப்படி தான் காட்டிகிட்டு தவிர அவன் உண்மையான கனி கிடையாது. இதை கேட்கிற தேவ ஜனங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கனிகள் இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு என்னவாயிருப்பீர்கள்? சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த 15 அதிகாரத்தில், யோவான் 15 அதிகாரத்தில் முதல் வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆமாம், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கனி கொடுக்கிற மரமாக இருந்தால் அதை சுத்தம் பண்ணுறாரா? கனி கொடுக்காத கொடின்னா அதை வெட்டி போட்டுறாரா? அப்போது சிலர் அவர் சுத்தம் பண்ணுவார், ப்ரூயின், ஆமாம், கிளை நறுக்கி களை பிடுங்கி என்ன பண்ணுவார்? சுத்தப்படுத்துவார். ஆமாம், கனி கொடுக்கிற மரத்தை சுத்தப்படுத்துவார், கனி கொடுக்காத சுத்தப்படுத்த மாட்டார். அப்போ நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இயேசுவின் சீடன் என்றால் என்ன அடையாளம் இருந்தாக வேண்டும்? கனி கொடுப்பது ஒரு நல்ல அடையாளம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி, சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி. உங்களுக்கு சொல்றதுல தயக்கம் இல்லை எனக்கு, என்கிட்ட அப்பப்போ ஆவியான சொல்வார், பி ஹாப்பி, நீ ஏன் இப்பயும் சோர்வாக இருக்கிற? நான் ஊழியம் சரியாக செய்யலை, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலை, சபை வளரலை அப்படின்ட்டு நான் கவலையாக தான் இருக்கிறேன், அடிக்கடி கவலைப்படுவேன். ஆனால் இடையிடையே ஆண்டவர் என்று சொல்வார், யூ பி ஹாப்பி, யூ பி ஹாப்பி, ஐ ஆம் வித் யூ,
சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. ஆனா நான் கவலையா தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, பி ஹாப்பி, பி ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. சந்தோஷம் ஆவியின் கனியில ஒன்று. நான் கவலைப்படுறது உண்மைதான், விசாரப்படுறது உண்மைதான், ஆராதிக்கிற நேரத்தில் வந்துருமாறு எனக்கு ஒரு சந்தோஷம் நேச்சுரலாக வந்துடும். கர்த்தருக்கு சோத்திரம். நான் நடக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ மற்ற நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் துக்கமாக இருப்பேன், கவலையாக இருப்பேன். வேற கவலை இல்லை, சபை வளரணும், ஆத்மாதாயம் செய்யணும், ஊழியம் நல்லா செய்யணும்ன்ற கவலை தான், வேற கவலை கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், யூ பி ஹாப்பின்வார். எவ்வளோ கவலையாக இருந்தாலும் வர்ஷிப் டைமில் நான் ரொம்ப அந்த ஆனந்தத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன். கர்த்தருக்கு சோத்திரம். நல்லா கவனமாக கேளுங்க, யூ நீட் டு ஹேவ் ரியல் ஜாய். ஆமாம், ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம். சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி. ஆமாம், சந்தோஷம் ஒரு ஆவியின் கனி, மறந்துடாதுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய இன்னும் பொறுமையாரு, எனக்கு ஆண்டவர் அடிக்கடி இன்னும் பொறுமையாரு, இன்னும் பொறுமை. இந்த வாகனம் ஓட்டிட்டு போகும்போது நான் ஃபேஸ் பண்ணுற மக்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு அவ்வளோ கட்டமாக இருக்கும். டேர்னிங்கில் போவோம், டேர்னிங்கில் போகும்போது இரவு நேரமாக இருந்தால் லைட்டை போட்டு காட்டுவேன், ஹாரனை அடிப்பேன், ஸ்லோ பண்ணுவேன். ஆனால் எதுக்க வரவேன், வாயில் சிகரெட் இருக்கும், காதில் ஃபோன் இருக்கும், தண்ணி சாப்பிட்ருப்போம், வேகத்தையும் குறைக்க மாட்டான், ஓரமும் ஒதுங்க மாட்டான். அப்படியே வந்து என்ன முறைப்பான் பார்த்தீங்களா, அப்புறம் நினைப்பேன், அட பாவி, நான் லைட்டை போட்டு காட்டுறேன், ஹாரனை கொடுக்குறேன், ஸ்லோ பண்ணுறேன், ஓரம் ஒதுங்குறேன், இவ்வளோ நான் பண்ணுறேன், நீ ஒன்று கூட செய்யாமல் வந்துட்டு என்ன பண்ணுற, நீ முறைக்கிற. அப்போ வரும் எனக்கு அது மாதிரி ஒரு மாதிரி கோவம் வரும். அப்போ நினச்சிக்குவேன், இந்த ஒருத்தனுக்கு எனக்கு இப்படி கோவம் வருது, இந்த உலக மக்கள் என்னென்னவோ பண்ணுறாங்களே, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து பொறுமையா இருக்கிறாரு. சரி சரி, கர்த்தருக்கு சோத்திரம். அவன் வேகமா வேகத்தையும் குறைக்க மாட்டான், ஓரமும் ஒதுங்க மாட்டான், சிகரெட்டும் வாயில் இருக்கும், காதல செல்போன் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பான். பாருங்க, உங்களுக்கு யாரா இருந்தா தெரிஞ்சுங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா வண்டி ஓட்டுறப்ப. கர்த்தருக்கு சோத்திரம். பிரைஸ்லா. நீடிய பொறுமை, அது ஒரு ஆவிக்குரிய பண்பு. ஆண்டவர் ஆக்ஷனே எடுக்கலைங்க இந்த மனித இனத்தில். கோவப்பட்டு அவர் இறங்கினார்னா இந்த உலகமே இருக்காது. அவர் இன்னும் என்னவா இருக்கிறாரு, பரமை, சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். நம்மளால ஒரு மாதம் பொறுக்க மாட்டோம், ஒரு மூணு மாதம் பொறுக்க மாட்டோம், ஒரு வருஷம் பொறுக்க மாட்டோன்றான். எத்தனை வருஷமும் ஆண்டவர் பொறுமையாக இருக்காரு பாருங்களேன். நீடிய பொறுமை. ஓகே, ஆவியின் கனி கிறிஸ்துவ சீஷத்துவத்தின் அடையாளம். கடைசியா யோவான் சுவிசேஷம் 8:31. யோவான் 8:31, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். யாரு சீஷன்? வசனத்துல நிலைச்சிருக்கணும். அபாய்ட் இன் காட்ஸ் வேர்ட். 1 ஸ்தோத்திர 6:6 கூட என் செய்தியில் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், வசனத்தில் நிலைத்திருத்தல். மத்தேயு 28:22 கூட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவருக்கு ஞானத்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. இந்த 12 பேருக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை உலகம் பூரா இருக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாகணும். இது இவங்களுக்கு, அது எனக்கு, அதெல்லாம் கிடையாது. ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப்ல ஒரு செய்தியை கேட்டேன், கலாச்சாரத்தை பின்பற்றி கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும், பின்னணியை தெரிந்து கொண்டு பின்னணிக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும், கடந்த காலத்திலே சொன்னதையே இந்த மாடர்ன் வேர்ல்டு சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், இந்த வேதாகமம் எல்லா காலத்துக்கும் பொதுவானது. முதல் நூற்றாண்டுக்கு மாத்திரமல்ல, 21 இதே வேதம் தான். ஆப்பிரிக்காவுக்கு என்று தனி வேதம் இல்லை, அமெரிக்காவுக்கு என்று தனி வேதம் அல்ல, இந்தியாவுக்கு என்று தனி வேதம் அல்ல, எல்லா கலாச்சாரத்துக்கும் எல்லா காலத்துக்கும் இந்த ஒரே வேதாகமம் தான். எனவே
எங்கு வாழ்ந்தாலும் மனிதன் மனிதன் தான். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மனிதனும் சண்டை போடுகிறான், அமெரிக்காவிலும் சண்டை போடுகிறான், இந்தியாவிலும் சண்டை போடுகிறான். ஆப்பிரிக்காவிற்கும் கோபம் வருகிறது, இந்தியருக்கும் கோபம் வருகிறது, அமெரிக்காவிற்கும் கோபம் வருகிறது. அமெரிக்காவில் கொலை இல்லையா, கொலை அங்கும் நடக்கிறது. ஆப்பிரிக்காவில் கொலை இல்லையா, ஆப்பிரிக்காவிலும் கொலை நடக்கிறது. இந்தியாவில் கொலை இல்லையா, இந்தியாவிலும் கொலை நடக்கிறது. மேன் இஸ் மேன் இன் எவ்ரி ஏஜ், man is man in every country. அப்படியானால் இந்த வேதத்தில் உள்ள உபதேசம் எல்லாருக்கும் பொருத்தமானது. கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா காலத்துக்கும் இதே ஒரே வார்த்தை, வசனத்தை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Abide in God's word. அதான் சீஷத்துவத்தின் அடையாளம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி ஒரு முக்கியமான செய்தி. இது எத்தனை பேருக்கு உள்ள இறங்குச்சா என்பது எனக்கு தெரியாது. இந்த செய்தியை கேட்டு ஒரு 10 பேர் சீசரா மாறினீங்கன்னா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். நம்ம சபையில ஒரு 100 பேர் சீசர் இருப்பாங்களா என்பது எனக்கு அடிக்கடி மனசுக்குள்ள வர கேள்வியா இருக்குது. 1000 பேர் இருக்கிறாங்களே தவிர எத்தனை பேர் சீசரெல்லாம் இருப்பாங்க என்பது கேள்வியா இருக்கிறது. எனவே சீசனுக்குரிய அடையாளங்களை சொல்லிட்டேன், உருவாக்கி கொள்ளுங்க, சீசரெல்லாம் மாறுங்க. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சீஷரெல்லாம் மாற்றுவது தான் தேவ சித்தம். எனவே சீஷரெல்லாம் மாறுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாஸ்டர் குமார் அவர்கள் வந்து ஜெபத்தை நடத்தி ஆசீர்வாதம் கூறி ஆராதனை முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான நல்ல பிரசங்கத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கேட்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சீசன் என்றால் என்ன, சீசனுடைய சில அடையாளங்களை குறித்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் தியானம் பண்ணினோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். சீசனுடைய அடையாளங்களிலே இயேசுவை போல மாறுவது, இயேசுவை பின்பற்றுவது, இயேசுவை போல மாறுவது. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவார்கள், மற்றவர்கள் இயேசுவிடம் கொண்டு வருவார்கள். அவர்களுக்குள்ளே சீசனுடைய அடையாளத்திலே சுய வெறுப்பு அவர்களுக்கு இருக்கும். சிலுவையை சுமப்பார்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பார்கள், கனி கொடுப்பார்கள், வசனத்திலே நிலைத்திருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு நல்ல, நம்மை நிதானித்து பார்க்கிற ஒரு தேவனுடைய செய்தி. எத்தனையோ வருடங்கள் திருச்சபையில் இருந்தாலும் உண்மையான ஒரு சீஷனாய் நாம் மாறியிருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல சீஷனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் முளைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்க, இனி நாடல்ல அவரே எல்லா. துமாதிகம் அவர் பணிக்க, இனி நாடல்ல அவரே. முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்க விதமாக ஒரு சீஷனுடைய சில அடையாளங்களை இந்த நாளிலே ஆண்டவரே தியானம் பண்ணினோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல சீஷனாக கர்த்தர் மாற்றுவீராக. இன்றைக்கு கொடுத்த இந்த அடையாளங்களிலே ஆண்டவரே எங்களிடத்துல எதில் எதிலெல்லாம் குறை உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமோ அவைகளில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் மாற்றி ஒரு மறுரூபத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மறுரூபத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, சுயத்தை வெறுக்க வேண்டிய நேரங்களில் எல்லாவற்றையும் வெறுக்க,
ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கனி கொடுக்கிறவர்களாக, வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக, மற்றவர்களை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய், எங்கள் திருச்சபையில் இருக்கிற மக்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த வாரம் எங்களுக்கு ஜெயமுள்ள வாரமாய் இருப்பதாக. இந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாறுவதாகப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேலைக்காக, நல்ல செய்திக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, ஆளுகைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் அனைவரோடும், உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.